வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஏசி புது ஒரு ஏசி செட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து பவர் கனெக்ஷன் வரல, அதனால் ஏசி செட் பண்ணுறவங்க டைரெக்டாக போட்டு செக் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதுக்காக ஃபால்ட் அட்டன் பண்ண வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடு தான், ஏற்கனவே கீழே ரெண்டு ஏசி இருக்குது, ப்ளஸ்ஸு மாடியில் ஒரு ஏசி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பழைய ஏசி தான் செட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அதுக்கு பவர் பாயிண்ட் வரல, அதனால் கேபிளில் போட்டு அவங்க டைரெக்டாகவே போட்டு செக் பண்ணிட்டாங்க, பேஸ்மெண்ட்டில் போட்டு செக் பண்ணிட்டாங்க. ப்ளக்கு நம்ம 6 amps ப்ளக்கு வச்சு பவர் வரல, நம்ம பிரேக்கரில் செக் பண்ணியாச்சு, பிரேக்குக்கு இன்புட்டே பவர் வரல, அதனால் டாப்பை கட்டிட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம எது வழியாக மெயின் லைன் போது எங்கே MCB போட்டு வச்சுருக்காங்களோ அதில் போய் பார்க்கலாம். இது வந்து பவர் சுத்தமாக வரல, கீழேயும் கொடுக்க வரல, மேலேயும் வரல, ஏதாச்சும் ஒரு பவர் வந்தாலும் மேலே சாக்கெட்லேயும் வரல, இந்த ஃபேன் பாக்ஸ் வழியாக தான் போகுது. கீழே ஒரு பிரேக்கர் இருக்குது, மேலே மாடியிலே ரெண்டு பிரேக்கர் பாக்ஸ் வச்சு பிரிச்சுருக்காங்க, அதனால் இந்த முனையிலே உள்ள MCB பாக்ஸை பிரித்து பார்த்தா அதில் உள்ளாரே ஒயரே மடக்கி வச்சுருக்காங்க, கனெக்ஷனே கொடுக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க, ஏன்னா MCB சின்னதாக வச்சுருக்காங்க போல். நம்ம ஒயரை முறுக்கி மட்டும் சும்மா சொருவி பைப்பிலேயே ஆப்போசிட் பைப்பில் சொருவி வச்சுருக்காங்க. நம்ம அதில் தனியாக ஒன்று ஒன்றா இண்டிவிஜுவலாக வச்சுட்டு பவர் செக் பண்ணால் ஒன்று ஒன்று பார்த்தா பேஸ் நியூட்ரல் வரும். இப்போ வந்து இதில் வந்து பேஸ் வந்து டாப்பில் வருது, இது வந்து பாட்டத்தில் வரணும், பிளாக் கலர் ஒயர் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க, இன்புட் அவுட்புட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியதான். நியூட்ரல் வந்து மேலே தனியாக சாக்கெட்டுக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இப்போ இதில் பேஸ் இன்புட்டு கொடுத்துட்டு அவுட்புட் எடுத்துருக்காங்க. இப்போ முடிச்சு போட்டிருக்கிறது பேஸு, இவ ரெண்டு நியூட்ரல் பிளாக் கலர் 4 square ரோயாக போட்டிருக்காங்க. நியூட்ரல் நீங்களே டைரெக்டாக கொடுத்துப்போம், ஏன்னா 4-way ஐசில டைரெக்டாக நியூட்ரல் கட்டாததுனால டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னொருல 25 amps MCB இருக்குது, அதில் வந்து பேச கொடுத்துக்கலாம். நம்ம கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம பேச வந்து மேலே டாப்பில் வரக்கூடாது, கீழே பாட்டத்துலாம் வரணும். இப்போ வந்து இப்போ வந்து பேச இதில் வருது பார்ப்போம், கயிட்டி பார்ப்போம். நம்ம கைட்டு MCB கைட்டுட்டா இதேமாரி வந்துடும், கீழே ஒரு லாக் இருக்கு, அது கைட்டுனா. இப்போ லோடு எதில் கொடு, டாப்பில் கொடுக்குற மாரி லோடு இருக்குது, லைன் வந்து கீழே கொடுக்குற மாரி இருக்குது பாருங்கள். லோடு வந்து நம்ம எடுக்கிறது ப்ளஸ் இன்புட்டு கீழே கொடுக்குறது. நம்ம இப்போ ஆப்போசிட் மாற்றியாச்சு, இது அப்படியே போட்டு அந்த பின்னை இழுத்து விட்டோம்னா சும்மா சாதாரண ப்ரெஸ் பண்ணாலே லாக் ஆகிடும். அது இது பழைய மாடலே, இப்போ நம்ம போர்டிலே வச்சிடுறது, இது பழைய வீடாக இருக்கிறதுனால பழைய மாடலாக இருக்குது. இது வந்து டாப்பில் கவர் போட்டு ஸ்க்ரூ வச்சு முறுக்கியாச்சு MCB வச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து நியூட்ரல் டைரெக்டாக கொடுத்தாச்சு, இதில் வந்து 25 amps MCB பக்கத்தில் இருக்குது, அதில் எம்டியாக இருந்தனால அதில் கொடுத்தாச்சு. ஏசிக்கு 25 amps தான் போடுறது கிடையாது, இப்போதைக்கு நம்ம 20 amps தான் போடுறோம். நியூட்ரல் வந்து டைரெக்டாக நம்ம ஐசோலேட்டர்லேயே இருக்கிறதுனால நம்ம நேராக நியூட்ரல் லிங்க்லேயே கனெக்ஷன் பண்ணிட வேண்டியதான். கனெக்ஷன் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு வந்து இங்கே முடிஞ்சிட்டு சர்க்கியூட் போட மூடிட வேண்டியதான். இப்போ இங்கே வந்து ஆன் பண்ணி பார்த்துப்போம். இங்கே ஆன் பண்ணிட்டோன்னு வச்சு கரெக்டாக அந்த திருப்பின் டாப்பில் வந்து நம்மளுக்கு ஸ்டெபிலைசர் திருப்பின் டாப்பில் வந்து பேஸ் வந்து கரெக்டாக ரைட் சைடில் வரணும், இது வந்து கரெக்டாக நியூட்ரல் வந்து லெஃப்ட் சைடில் வரணும், அதை செக் பண்ணிக்கிட்டோம். ரைட் சைடில் கரெக்டாக வருது, எர்த்தில் ஏதாச்சும் லீக்கேஜ் இருக்குதா அதையும் செக் பண்ணியாச்சு, எர்த்தில் லீக்கேஜ் இல்லை. இப்போ திருப்பின் டாப்பு நம்ம ஏசி ஹோல்டர் பழைய மாடல் இது, ஏசி ஹோல்டர் திருப்பின் டாப்பு இதை போட்டிருக்கோம். இப்போதைக்கு ஆம்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து 20 amps ஆகிட்டு 20 amps திருப்பின் டாப்பே போட்டுக்கிறோம். இப்போ பிரேக்கர் ஆன் பண்ணியாச்சு, இதையும் திருப்பின் டாப்பையும் சொருவியாச்சு. இப்போ வந்து இன்புட்டு வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் அஞ்சா ஸ்டெபிலைசர் குயிக் ஸ்டார்ட் வச்சு ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்ம டெலிவரி பின்னில் வருதான்னு பார்ப்போம், ஸ்டெபிலைசர் டெலிவரி பின்னில் டெலிவரி ஆகுதான்னு பார்ப்போம். டெலிவரி ஆகுது பேஸில், நியூட்ரலு எர்த்து அதில் லீக்கேஜ் வரல, கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக அதிலே கலர் கொடுத்துருப்பாங்க, ரெட்டு பேஸு நியூட்ரல் கருப்பு க்ரீனு எர்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏசியோட திருப்பின் டாப் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாரி ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு டைரெக்டாக உள்ளதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அதுக்குள்ளே நேராக அதுக்குள்ளதை கனெக்ட் பண்ணியாச்சு, பேஸு கொடுக்க வேண்டியது பேஸு கொடுத்தாச்சு, நியூட்ரல் கொடுக்க வேண்டியதில் நியூட்ரல் கொடுத்தாச்சு, எர்த்து கொடுக்க வேண்டியது இடத்துல எர்த்து கொடுத்தாச்சு. இதேமாரி பார்த்து ப்ராப்பராக கொடுத்தா தான் கரெக்டாக எடுக்கும், எர்த்து நியூட்ரல் மாற்றி கொடுத்தீங்கன்னா லோடு எடுக்காது, பீஸு போகும், ட்ரிப் ஆகும், எல்லாம் லோ வோல்டேஜ் மாரி ஏசி ஓடாது, ஆன் ஆகாது. இப்போ ஏசி கரெக்டாக ஆன் ஆகிட்டு இப்போ நம்ம கொடுத்த லைனு கரெக்டாகிட்டு
நம்ம இந்த ஃபால்ட்டு அட்டன் பண்ணியாச்சு, ஏதாச்சும் இதுமாரி சின்ன சின்ன ஃபால்ட்டுக்குள்ளே டவுட் இருந்தால் கூட கால் பண்ணுங்கள், நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா இந்த வீடியோவில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அதுக்கு நிறையா வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.